இன்னைக்கு நாம டிரான்ஸ்ஜெனிக் அனிமல்ஸ் பத்தி பார்ப்போம். டிரான்ஸ்ஜெனிக் அனிமல்ஸ் அப்படின்னா டிரான்ஸ்ஃபர் ஆஃப் ஜீன்ஸ் இன்டு அனிமல்ஸ். அனிமல்ஸ்க்குள்ளாடி ஜீன்ஸை டிரான்ஸ்ஃபர் பண்றோம், அதான் டிரான்ஸ்ஜெனிக் அனிமல்ஸ். அப்படின்னா இன்ட்ரோடக்ஷன் ஆஃப் எக்ஸ்ட்ரா ஜீன்ஸ், எக்ஸ்ட்ரா ஜீன்ஸ் இல்லைன்னா டிஎன்ஏ இன்டு ஜீனோம் ஆஃப் அனிமல்ஸ். அனிமல்ஸ்க்குள்ளாடி இன்ட்ரடியூஸ் பண்றது, ஜீன் இல்லைன்னா டிஎன்ஏவை இன்ட்ரடியூஸ் பண்றது தான் டிரான்ஸ்ஜெனிக் அனிமல்ஸ். அப்போ இந்த டிரான்ஸ்ஜெனிக் அனிமல்ஸ் எப்படி பண்றாங்க அப்படின்னு பார்ப்போம். இப்போ ஃபர்ஸ்ட் வந்து ஐடென்டிஃபிகேஷன் அண்ட் செப்பரேஷன் ஆஃப் டிசர்ட் ஜீன். அப்போ நமக்கு இப்போ ஒரு புரோட்டீன் தேவையா இருக்கலாம், ஒரு பர்டிகுலர் புரோட்டீன் இல்லைன்னா ஒரு என்சைம் இல்லைன்னா ஒரு இன்சுலின், ஒரு வேக்சின் இல்லைன்னா மில்க், ஹியூமன் மில்க், இந்த மாதிரி ஏதாவது ஒரு இது நமக்கு தேவை இருக்குன்னா அதை ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய பர்டிகுலர் ஜீனை நாம ஐடென்டிஃபை பண்ணிட்டு அதை நாம செப்பரேட் பண்ணி எடுக்கணும். அப்போ இதை வந்து இது ஹியூமன், ஹியூமனோட ஜீன், ஹியூமன்ல இருந்து இதை நம்ம செப்பரேட் பண்ணி எடுத்து வச்சுப்போம். அந்த டிசர்ட் ஜீன் தேவையான ஒரு ஜீனை நம்ம எடுத்து வச்சுக்கிறோம். அப்புறம் நம்ம என்ன பண்றோம், ஒரு கோட், ஒரு ஃபீமேல் கோட்ல இருந்து அந்த கோட்டோட எக் எடுக்கிறோம், கோட்டோட எக், கோட்டோட எக்கை வெளியே எடுத்து வச்சிருக்கிறோம். அப்புறம் இந்த எக்குள்ளாடி நம்ம இந்த டிசர்ட் ஜீனை பாஸ் பண்ணோம். அப்ப டிசர்ட் ஜீனை பாஸ் பண்றது நம்ம டைரக்டாவும் பாஸ் பண்ணலாம். டைரக்டா பாஸ் பண்றோம்னா இது மைக்ரோ இன்ஜெக்ஷன் மூலமா பாஸ் பண்ணலாம். மைக்ரோ இன்ஜெக்ஷன் யூஸ் பண்ணி டைரக்டா எக்குள்ளாடி பாஸ் பண்ணலாம். இல்லைன்னா நம்ம வந்து வெக்டார் செலக்ட் பண்ணி அந்த வெக்டார்ல நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு வெக்டார் எடுத்து, வெக்டார்னா என்ன, ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு அந்த ஆர்கனிசத்தை பாஸ் பண்றதுக்கு நம்ம யூஸ் பண்ணக்கூடியதுதான் வெக்டார். இப்போ அது எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா, இப்போ ஒரு மலேரியா ஒரு பேஷண்ட்டு இருக்கு, அந்த பேஷண்டோட பிளட்டை மஸ்கிட்டோ எடுத்து என்ன பண்ணும், இனி ஒரு ஆளுக்கு கிட்ட போய் அதை பாஸ் பண்ணிடும். மஸ்கிட்டோ இதுல வந்து வெக்டார். அப்ப அதே மாதிரிதான் நம்ம இதுல வந்து வெக்டார் எடுக்கிறோம். இதுல வந்து யூஸ் பண்ணக்கூடிய வெக்டார் நம்ம ஜீன் தெரப்பில எல்லாம் நார்மலா வைரஸ் எடுக்கிறோம், ரெட்ரோ வைரஸ் யூஸ் பண்ணி நம்ம இதை வந்து கம்பைன் பண்ணுவோம். அப்ப இதுல வந்து ரெட்ரோ வைரஸோட அந்த வெக்டார் கூட நம்ம இந்த டிசர்ட் ஜீனை கம்பைன் பண்ணும். டிசர்ட் ஜீன் வாஸ் கம்பைன்ட் வித் வெக்டார், கம்பைன் வெக்டார் கூட கம்பைன் பண்ணிட்டு அதுதான் நம்ம ரீகாம்பினன்ட் டிஎன்ஏ எல்லாம் பண்றது. கம்பைன் பண்ணிட்டு நம்ம என்ன பண்றோம், அதை டிரான்ஸ்ஃபர் இன்டு செல்ஸ், செல்ஸ் இல்லைனா டிஷ்யூஸ் இல்லைனா எம்ப்ரியோஸ் இல்லைனா ஒரு ஆர்கானிசத்துக்குள்ளாடியே நம்ம அந்த டிரான்ஸ்ஃபர் அந்த வெக்டாரும் அந்த ஜீனும் இருக்கிறத நம்ம அப்படியே இன்சர்ட் பண்ணிடலாம். அப்புறம் நம்ம இந்த எக், இந்த எக்ல இப்போ என்னது இருக்கு நமக்கு, இதுல இப்போ ஹியூமனோட ஜீன் இதுக்குள்ளாடி இருக்கு. அப்புறம் நம்ம என்ன பண்ணணும், இதை நம்ம இந்த எக் இனி ஒரு ஃபீமேல் கோட்ல, ஒரு ஹெல்தியான ஒரு ஃபீமேல் கோட்ல நம்ம இன்ட்ரடியூஸ் பண்றோம். இதை இன்ட்ரடியூஸ் இன்ட்ரூ தி ஒரு ஃபீமேல் கோட், இந்த கோட்ல இன்சர்ட் பண்ணியாச்சு. அப்போ இந்த கோட்ல இப்போ என்னது இருக்கு, ஒரு ஹியூமன் ஜீன் நமக்கு தேவையான. இப்போ இதுல ஒரு இன்சுலின் ப்ரொடியூஸ் பண்றதுக்குள்ள ஜீன் நம்ம இதுல இன்சர்ட் பண்ணிருக்கிறோம்னா, இன்சுலின் ப்ரொடியூஸ் பண்றது ஹியூமன் இன்சுலின் ப்ரொடியூஸ் பண்றது ரெஸ்பான்சிபிளான ஜீன் இப்போ இந்த கோட்ல இருக்கு. அந்த கோட்டோட பேபிய நம்ம வந்து டிரான்ஸ்ஜெனிக் கோட் அப்படின்னு சொல்லுவோம். டிரான்ஸ்ஜெனிக் கோட், டிரான்ஸ்ஜீன் இந்த கோட்டுல இருந்து இந்த பேபி கோட்டுக்கு பாஸ் ஆகும். அப்ப இந்த பேபி கோட்டுக்கு இது இதுல இருந்து வரக்கூடிய எல்லா கோட்ஸுமே அப்புறம் டிரான்ஸ்ஜெனிக் கோட்டா தான் இருக்கும், டிரான்ஸ்ஜெனிக் கோட். அப்புறம் இந்த கோட்ல இருந்து கிடைக்கக்கூடிய மில்க்ல நமக்கு என்ன தேவையான ஜீன் நம்ம வச்சோம், எது தேவை, நம்ம இப்போ ஒரு புரோட்டீன் வச்சிருந்தோம்னா தேவையான ஒரு புரோட்டீன் நம்ம இன்சர்ட் பண்ணியிருந்தோம்னா இந்த மில்க்ல அந்த புரோட்டீன் இருக்கும். இல்ல நம்ம இன்சுலின் வச்சிருந்தோம்னா இன்சுலின் ஜீன் இன்சர்ட் பண்ணியிருந்தோம்னா இன்சுலின் இருக்கும் இந்த மில்க்ல. எது நமக்கு தேவையோ அது நம்ம இந்த மில்க்ல இருந்து நமக்கு கிடைக்கும், இந்த கோட்டோட மில்க்ல இருந்து கிடைக்கும். இந்த டெக்னிக் யூஸ் பண்ணி 1997ல் ரோசி என்கிற ஒரு கவ், ரோசின்னு சொல்லக்கூடிய ஒரு டிரான்ஸ்ஜெனிக் கவ் ஃபார்ம் பண்ணாங்க. அந்த கவுல என்ன இது யூஸ் பண்ணாங்கன்னா ஆல்பா லாக்டால்புமின் சொல்லக்கூடிய இது ஒரு மில்க் புரோட்டீன். இந்த புரோட்டீனை ஹியூமன்ல இருந்து எடுத்து, ஹியூமனுக்கு தேவையான ஹியூமனோட இந்த மில்க் புரோட்டீனை ஹியூமன்ல இருந்து எடுத்து அதை வந்து ஒரு கவுக்கு, கவுக்கு அதை டிரான்ஸ்ஃபர் பண்ணி அந்த கவுல இருந்து பிறகு கிடைக்கக்கூடிய மில்க்ல இந்த புரோட்டீன் அதுல இருக்கிறது மாதிரி ப்ரொடியூஸ் பண்ணாங்க. அப்படி இருக்கும்போது மதரோட மில்க்கு இணையான, மதரோட மில்க்கு ஈக்குவலான புரோட்டீன் வந்து அந்த மில்க்ல வந்து கிடைச்சது. அப்படி இருக்கும் அது அந்த மில்க
பேபிஸ் மில்க் கிடைக்காம இருக்கக்கூடிய நியூபார்ன் பேபிஸுக்கு அந்த மில்கை வந்து யூஸ் பண்ணாங்க. இந்த டிரான்ஸ்ஜெனிக் கோட் ப்ரொடியூஸ் பண்ணது மாதிரியே டிரான்ஸ்ஜெனிக் மைஸ், பிக், ஷீப், கவு இந்த மாதிரி நிறைய அனிமல்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணாங்க. இனி நாம இந்த டிரான்ஸ்ஜெனிக் அனிமல்ஸோட யூசஸை பத்தி பார்க்கலாம். இதனுடைய யூசஸ் அப்படின்னு பார்க்கும்போது இந்த டிரான்ஸ்ஜெனிக் அனிமல்ஸ் இந்த டெக்னிக்ஸ் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா ஸ்டடி அபவுட் ஜீன் தெரப்பி. அப்போ நம்ம ஒரு ஜீன் தெரப்பி பத்தி படிக்கணும்னா இந்த அனிமலுக்கு நம்ம அதை டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு அந்த ஜீனை பத்தி நமக்கு படிக்கலாம், அந்த அனிமல்ல இருந்து எடுத்து படிக்கலாம். அப்புறம் ஹியூமன் டிசீசஸ், ஹியூமனுக்கு ஒரு டிசீஸ் இருக்குன்னா அந்த டிசீஸுக்கு மருந்து கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு அந்த பர்டிகுலர் டிசீஸுக்கு ரெஸ்பான்சிபிளான ஜீனை இந்த அனிமலுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணி அதுல இந்த அனிமலுக்கு இப்போ ஹியூமனுக்கு ஹியூமன்ல இருந்து எடுத்து பண்ணாம அது அனிமல்ல இருந்து எடுத்து டெஸ்ட் பண்ணுவாங்க. அப்படி ஹியூமன் டிசீசஸ் ப்ரொடியூஸ் ப்ரோட்டீன்ஸ், ப்ரோட்டீன்ஸ் ப்ரொடியூஸ் பண்றதுக்கு இந்த டெக்னிக் யூஸ் பண்றாங்க. அப்புறம் டிரான்ஸ்ஜெனிக் மைஸ், இப்ப இதுல வந்து டிரான்ஸ்ஜெனிக் கோட் நம்ம பார்த்தோம். அப்ப இதை மாதிரி டிரான்ஸ்ஜெனிக் மைஸ் ப்ரொடியூஸ் பண்ணி வேக்சின்ஸ் எல்லாம் டெஸ்ட் பண்றதுக்கு அதை யூஸ் பண்ணிக்கிட்டாங்க. அப்புறம் யூஸ்லெஸ் அனிமல் மாடல், அனிமல் மாடல் புதிய புதிய மருந்துகள் கண்டுபிடிக்கிறதுக்கு அனிமல்ஸுக்கு அதை டெஸ்ட் பண்றதுக்காக அனிமல் மாடலா இந்த டிரான்ஸ்ஜெனிக் அனிமல்ஸை யூஸ் பண்ணாங்க. அப்புறம் இந்த டிரான்ஸ்ஜெனிக் அனிமல்ஸ்ல இருந்து கிடைக்கக்கூடிய மில்க், ஊல், மீட், எக் இதெல்லாமே அதனுடைய குவாலிட்டியும் குவான்டிட்டியும் ரொம்ப அதிகமா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இதுதான் டிரான்ஸ்ஜெனிக் அனிமல்ஸோட யூசஸ். இந்த ப்ராசஸ்க்கு நம்ம யூஸ் பண்ற அனிமல்ஸ் டிரான்ஸ்ஜெனிக் அனிமல்ஸ் இல்லைன்னா ஜெனெட்டிக்கலி என்ஜினியர்டு அனிமல்ஸ் ஆர் ஜெனெட்டிக்கலி மாடிஃபைடு ஆர்கானிசம்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அதில் யூஸ் பண்ணுற ஜீன்ஸை நம்ம டிரான்ஸ்ஜீன் அப்படின்னு சொல்கிறோம். அந்த ப்ராசஸை நம்ம டிரான்ஸ்ஜெனசிஸ் அப்படின்னு சொல்கிறோம்.